ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம திருவாதிரை நோன்பு எப்படி கும்பிடுவாங்க, என்னென்ன டிஷ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன வ்ளாகாக பார்க்கலாம். திருவாதிரை நோன்புனாவே கொடிக்காய்கள் தான் வந்து ஸ்பெஷலேவும் அதை வச்சு தான் செய்வாங்க. இப்போ நம்ம என்னென்ன காய்கறிகள் சேர்த்து செய்யலான்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் செய்யலாம், சொரக்காய், கொத்தவரங்காய், அவரக்காய், புடலங்காய் செய்யலாம், அப்புறம் மஞ்சள் பூசணி, வெண்பூசணி, அவரைப்பருப்பு, அவரைப்பருப்பு, மொச்சப்பருப்பு, இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் புளிக்குழம்புக்காக கொஞ்சமாக வெண்டைக்காய், கத்திரிக்காயும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே பருப்புக்கும் ரசத்துக்கு தேவையான தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு மூணு விசில் வந்து நம்ம விட்டுக்கலாம். விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணி அதையும் வந்து தாளித்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்து அரசாணிக்காயை வணக்கி எடுத்துக்கிட்டேன் நான். நம்ம சமைக்கிற எதுவுமே வந்து டேஸ்ட்டு பார்க்காம சமைக்கணும், ஏன்னா சாமிக்கு படையல் போடுறதுனால. நம்ம சேர்க்குற கொடிக்காய்கள் பார்த்தோம்னா ஒத்த படையில் தான் இருக்கணும், 3, 5, 7. நான் 9 விதமான கொடிக்காய்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அரசாணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா அவரைக்காயும் நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து எண்ணெயிலே தான் வணங்கணும், தண்ணி விடாமல் வணக்கியிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இறக்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா பீர்க்கங்காயும் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும், எதுக்குமே வந்து தண்ணி விடலைன்னா. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்துப்பேன். சேர்த்து நல்லா பீர்க்கங்காயை இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். இப்போது விசில் வந்துடுச்சு. ரசத்துக்கு தேவையான தக்காளி பழத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பருப்பை வந்து கரண்டி வச்சு நான் நல்லா மசித்து விட்டுட்டேன். இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு முதல்ல தாளிச்சுக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இந்த திருவாதிரை நோன்பு பார்த்தோம்னா சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து சாயந்தரம் நிலா வந்ததுக்கப்புறமா நிலாவை பார்த்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. இப்போது பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா புளிக்குழம்புக்கு தேவையான காய்கறிகள்னு பார்த்தோம்னா அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், அரசாணிக்காய், வெண்பூசணி, மொச்சப்பருப்பு, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். கூடவே கத்திரிக்காய், சொரக்காய், வெண்டைக்காய், எல்லா காய்கள் மொத்தம் 11 காய்கள் வந்து நான் இதில் புளிக்குழம்புக்கு சேர்த்துருக்கேன். 3 வகையான பொரியல், கூடவே பருப்பு, ரசம், புளிக்குழம்பு, சாதம்னு செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகு, சீரகம், குழம்பு பொடியெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளிக்குழம்பை தாளித்து விட்டுறலாம். கடுகு, வெந்தயம் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா காய்கறிகளையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தண்ணி விடாமல் கொதிக்க விட்டுட்டு மிக்சி ஜாரையை வந்து தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இது கூடவே சின்ன 11 சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக இறக்குறக்கு 5 நிமிஷம் முன்னாடி கொஞ்சமாக வெள்ளை சேர்த்து இறக்கிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ரசமும் நான் வச்சுட்டேன் சைட் பை சைடாக. அடுத்து பார்த்தோம்னா அப்பத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன், இப்போ இதையும் நம்ம எண்ணெயில் விட்டு அப்பம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும்.
இந்த மாதிரி பொறிச்சு நம்ம அப்பத்தையும் எடுத்துக்கலாம். சூப்பராக அப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா திருவாதிரை களி வந்து செஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி அரிசி பருப்பெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன், வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருந்தேன். இப்போ வெள்ளைப்பாகு கொதிக்கிறப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியையும் சேர்த்து கட்டி விடாமல் கிண்டிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். இடையில வந்து நம்ம நெய் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போது முந்திரி திராட்சையும் வறுத்து களிக்குள்ளே சேர்த்துக்கலாம். திருவாதிரை களி வந்து சூப்பராக இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே இலை போட்டு சாமிக்கு படைச்சிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே வந்து இலை போட்டு இந்த மாதிரி படைச்சிக்கலாம். அப்பளம் எல்லாமே பொரிச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா சரடு இதெல்லாம் வச்சுருக்கோம். கீழே அம்மிக்கல் ஆட்டாங்கள்லாம் வரைஞ்சிட்டு கை வச்சு கால் வச்சுலாம் வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம திருவாதிரை நோன்பு சாமி கும்பிட்டு சுமங்கலி பெண்களுக்கு சரடு வந்து நம்ம கொடுக்கணும். காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து விரதிருந்து ஈவினிங் வந்து இந்த மாதிரி இது எதுவுமே வந்து டேஸ்ட்டு பார்க்காம செஞ்சது தான். டேஸ்ட்டு பார்க்காம செஞ்சு சாமிக்கு வந்து படைக்கணும். இப்போ சாமி கும்பிட்டு விரதம் இருந்த சுமங்கலி பெண்கள் வந்து இதை சாப்பிடணும். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.